வணக்கம் மாணவர்களே, இயல் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சென்ற வகுப்பில் சிறுபஞ்ச மூலத்தின் பாடல் மற்றும் அப்பாடலின் விளக்கம் பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அப்பாடலில் உள்ள செயல் பகுதியில் உள்ள பயிற்சியை பார்க்கலாம். தயாராக இருக்கிறீர்களா? சிறப்பு, பார்க்கலாம். முதலாவதாக, சரியான சொல்லை தெரிவு செய்க. சரியான சொல்லை தெரிவு செய்க என்றால் என்ன பொருள்? சரியான சொல்லை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வினாவுக்கு கீழே நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நான்கு விடைகளில் எந்த சரியான விடையோ அதை மட்டும் நாம் எழுத வேண்டும். சரியா? இங்கே நான் ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த நான்கு விடைகளையும் எழுதாமல் எது சரியான விடையோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். சரியா? பார்க்கலாமா? சரியான சோ இல்லை இச்சொல்லை தெரிவு செய்க. சரியான சொல்லை தெரிவு செய்க. முதலாவதாக, வனப்பு இச்சோ இல்லியின் இச்சொல்லின் பொருள். வனப்பு இச்சொல்லின் பொருள். வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விடை, விடை. வனப்பு என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா, அழகு, அழகு. சரியா? வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. இரண்டாவது, ந இன்றே இன்ற இல் நன்றென்றல் பிரித்து பிரித்து ஏலுதுக எழுதுக. நன்றென்றல் பிரித்து எழுதுக. இந்த நன்றென்றல் என்னும் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பிரித்து எழுத வேண்டும். அதற்கான விடை எது சரியோ அந்த விடை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? பிற விடைகள் நான் கொடுக்கவில்லை. விடை, விடை. ந இன்று நன்று கூட்டல் ஏ இன்ற என்றல் நன்று கூட்டல் என்றல். இந்த நன்றென்றல் என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் அதற்கான விடை என்னது? நன்று கூட்டல் என்றல். சரியா? அடுத்தது மூன்றாவது, என்று கூட்டல் உரைத்தல் சேர்த்து எழுதுக. ஏ இன்று என்று கூட்டல் ஊரை இத்தில் உரைத்தல் சே இர் இத்து சேர்த்து ஏலுதுக எழுதுக. என்று கூட்டல் உரைத்தல் சேர்த்து எழுதுக. விடை, விடை, விடை. ஏ இன்று ரை இத்த இல் என்றுரைத்தல் சேர்த்து எழுதுக. இப்போ நம்ம அங்கே பாருங்கள், என்று கூட்டல் உரைத்தல் இருக்குது. இது எப்படி எழுதணும்? இந்த ஊவை மட்டும் நம்ம எடுத்துட்டு என்றுரைத்தல்னு எழுதிடணும். சரியா? இதான் இருக்கான விடை. மிக எளிமையான ஒரு வினா, அழகாக நம்ம ஒரு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு வினா. சரியா? என்று கூட்டல் உரைத்தல்னா இந்த ஊவை மட்டும் எடுத்துட்டு என்றுரைத்தல் அப்படின்ட்டு எழுதிடணும். இந்த கூட்டல் இந்த ஊ இரண்டையும் எடுத்துட்டு என்றுரைத்தல். பாருங்கள், இதில் நம்ம எதுவுமே படிக்க வேண்டாம், அப்படியே எழுதிடணும். சரியா? அதற்கு அடுத்தது, க இன்னு இக்கு கண்ணுக்கு அழகு, அழகு டேஸ். கண்ணுக்கு அழகு டேஸ். எது? வி டை. விடை என்ன இருக்கும்? நேற்று நம்ம பார்த்தோம், கண்வனப்பு கண்ணோட்டம். சிறுபஞ்ச மூலத்தில் முதல் பாடல் வரி என்னது? கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? இரக்கம். சரியா சொன்னீங்க, இரக்கம். அப்படிதானே? அப்போ கண்ணுக்கு அழகு எது? விடையில எது வரும்? இரக்கம். இ ர இ க இம் இரக்கம். நன்றி மாணவர்களே.